வெல்கம் டு மீனுக்குட்டி சமையல். டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சம்மர் ஸ்பெஷல் ரெசிபியான மாவடை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வந்து தயிர் சாதத்துக்கு ரொம்பவே பெஸ்ட் காம்பினேஷன். மற்ற பிக்கல் எல்லாம் தூக்கி சாப்பிட்றோம், மாவா இடாத சாப்பாடை கூட மாவடை இடும்னு சொல்லுவாங்க. அவ்வளோ டேஸ்டியான ட்ரெடிஷ்னலான மாவடை ரெசிபி எப்படி பண்றது நம்ம பார்க்கலாம். இப்போ மாவடை வந்து மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா ஒரு சம்மர் ஸ்டார்டிங், அதாவது மார்ச்ல இருந்து ஒரு ஏப்ரல் மிட் வரைக்கும் தான் கிடைக்கும். இப்போ இதுலேயே ரெண்டு மூணு வெரைட்டி இருக்கு. நீங்க எது வாங்கினீங்கனாலுமே அந்த மரத்துலேருந்து ஒடிச்சு அந்த குச்சியோட ஃப்ரெஷ்ஷாக வச்சிருப்பாங்க, அந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ கீழே உதிர்ந்ததுலாம் வச்சிருந்தாங்கன்னா அதை வாங்காதீங்க, அது நல்லா இருக்காது. இப்போ இதில் மஞ்சள் பொடியும் உப்பும் போட்டு நல்லா தண்ணியில ஒரு 1 ஹவர் சோக் பண்ணி வச்சிடலாம். இப்போ இதை நம்ம தண்ணியிலேருந்து எடுத்தாச்சு, நல்லா கிளீனாக இருக்குது. இதில் உள்ள குச்சியை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக இடைவெளி விட்டுட்டு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு டவலில் போட்டு நல்லா சுத்தமாக தொடச்சி எடுத்துக்கணும். ஏன்னா மேலே வந்து அந்த ஈரப்பதம் இருந்ததுன்னா சீக்கிரமே கெட்டு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் நல்லா கம்ப்ளீட்டாக தொடச்சிட்டு ஒரு 30 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா காற்றுலேயே காய விட்டுருங்க. இப்போ எல்லா மாவடையுமே கட் பண்ணி முடிச்சாச்சு. நல்லா தொடச்சிட்டு கொஞ்சம் நேரம் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம இப்போ ஊறுகாய் போட ஆரம்பிச்சிடலாம். இது ஒரு பெரிய பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க, ஏன்னா மாவுடு வந்து கொஞ்சம் நாளாக நாளாக தண்ணி விட ஆரம்பிக்கும். அதனால் கொஞ்சமாக பெரிய பாத்திரமாகவே எடுத்துக்கோங்க. அதில் என்ன பண்ணணுன்னா நம்ம 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் இப்போ 1 கிலோ அளவுக்கு மாவுடு எடுத்திருக்கேன், அதுக்கு நம்ம 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெய் சேர்த்துக்கலாம். விளக்கெண்ணெய் வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். நம்ம ட்ரெடிஷ்னலாக பண்ணும்போது விளக்கெண்ணெய் எதுக்காக சேர்ப்பாங்க அப்படின்னா மாவுடு வந்து சூடு நிறைய, அந்த சூடை வந்து இந்த நல்லெண்ணெய் இல்லைன்னா விளக்கெண்ணெய் நம்மளுக்கு காம்பன்சேட் பண்ணிடும். அதனால் கண்டிப்பாக இந்த எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லா மாவுடுலேயுமே எண்ணெய் நல்லா கூட்டாக இருக்கணும், அந்த அளவுக்கு நல்லா கையால் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா மாவுடு இந்த அளவுக்கு பளபளான்னு இருக்கும், அதை மாதிரி நல்லா தரவாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம 1 கிலோவுக்கு தேவையான உப்பு சேர்க்க போகிறோம். 1 கிலோ மாவுடு வாங்கினீங்கன்னா அதுக்கு 1/4 கப் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்ராக்சிமேட்லி இது வந்து 170 கிராம்ஸ் இருக்கும். கல் உப்பை நீங்கள் பொடி பண்ணியும் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா அப்படியும் சேர்த்துக்கலாம். இப்போ மாவுடு வந்து ஊறுறதுக்கு 4-5 நாள் ஆகும். அது வரைக்கும் நம்ம நிழல்லையே தான் வைக்க போகிறோம். இதை நம்ம வீட்டுக்குள்ளேயே வச்சுருந்து ஒரு மூடி போட்டு நல்லா மூடி வச்சுக்கோங்க. காலையிலையும் சாயங்காலமும் நல்லா குலுக்கி விட்டிங்கன்னா அந்த மாவுடு வந்து ஊற ஊற நல்லா சுருங்கி போயிடும். அதுக்கப்புறமா நம்மளுக்கு உப்பு தண்ணியாக கரைஞ்சி மேலே வர ஆரம்பிக்கும். இப்போ 1-5 நாள் கழித்து பார்த்தீங்கன்னா நல்லா உப்பு கரைஞ்சி மாவுடு நல்லா சுருங்கி வந்திருக்கு. இதுக்கு நம்ம இப்போ காரம் சேர்த்துடலாம். இப்போ இந்த மாதிரி மிளகாயை வெயிலில் காய வச்சு எடுத்துக்கோங்க. 1 கிலோவுக்கு 70 கிராம் வரைக்கும் நம்ம மிளகாய் சேர்த்துக்கலாம். இது வந்து நான் ஒரு 25 மிளகாய் கிட்ட எடுத்திருக்கேன். இதை நம்ம இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இதோட ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடுகு எடுத்துக்கோங்க. கடுகு நம்ம பச்சையாக தான் சேர்க்க போகிறோம். அப்புறமா இதோட 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன். இப்போ வீட்டில் அரைக்கிறதுனால நம்ம மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இதே நீங்கள் குவான்டிட்டி நிறைய போடுறீங்க, ஒரு 3 கிலோ இல்லைனா 5 கிலோ வரைக்கும் போடுறீங்கன்னா வரளி மஞ்சள் சேர்த்து அரைச்சிங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும். இதை நம்ம இப்போ மிக்சியில் நல்லா பொடி பண்ணி எடுத்துருக்கோம். இது கூட நம்ம வேற எந்த தண்ணியுமே சேர்க்கக்கூடாது. இந்த மாவுடு ஊறும் போது கொஞ்சம் உப்பு தண்ணி இருக்கும் இல்லையா, அதை சேர்த்து நீங்கள் நல்லா ஃபைன் பேஸ்டாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க. இந்த அளவு நம்ம பேஸ்ட் அரைச்சாச்சு. அதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே ஊறியிருந்த மாவுடு கூட இதை சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. காரம் சேர்த்ததுக்கப்புறம் உடனே சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உப்பு தான் அதிகமாக இருக்கும். ஒரு 2 நாள் நல்லா ஊறினதுன்னா காரம் சேர்ந்துடும், அப்புறமா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அவ்வளவுதான், மாவுட ரெடி ஆயிடுச்சு. இதை நல்ல ஒரு கிளீனான ஊறுகாய் ஜாடி இல்லைனா ஒரு கண்ணாடி ஜார் அந்த மாதிரி போட்டு வச்சிட்டிங்கன்னா 1 வருஷம் கூட கெட்டு போகாமல் சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் எழுதுங்க. மீனுக்குட்டி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானில் ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. Thank you for watching. Like, share, subscribe, Meenukutti Samaiyal.